ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக நீங்கள் நம்ம டீசல் புல்லட்டில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது என்ன ப்ராப்ளம், அது எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஃபியூயல் சிஸ்டத்தை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ இதில் என்னாச்சு அப்படின்னா, நம்ம ப்ராப்ளம் வந்து ஃபியூயல் சிஸ்டத்தில் தான். இப்போ இந்த இடத்துல டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபில்டர்லேருந்து ஃபில்டர் அவுட்டும் டீசல் பம்பு ஜாயிண்ட் ஆகிற இடம் இந்த டியூப்பில் வந்து கிராக் விழுந்துருச்சு. இப்போ உங்கள் இதில் பார்த்தா தெரியும், நல்லா நீட்டாகவே தெரியும் கிராக் விழுந்தது. ஸோ இது கிராக் விழுந்தோடனே என்னாச்சு அப்படின்னா, இது வந்து நமக்கு சாயந்தரம் தான் கிராக் விழுந்திருக்கு, நம்ம வந்து கவனிக்காமல் நிறுத்திட்டோம். கிராக் விழுந்து டீசல் எல்லாமே கீழே வந்து சொட்டிருச்சு. அங்கே வந்து சாக்கில் அடியில் போட்டு தான் நிறுத்தோம். ஸோ அந்த சாக்கில் ஃபுல்லாகவே சொட்டிருச்சு. இப்போ இதை பார்த்தீங்கனாவே இந்த இடத்துல அமுக்குனாவே இங்கே பாருங்கள், அந்த டீசல் உள்ளேருந்து இன்னும் வெளியே வருது. ஸோ இது எதனால் கிராக் விழுது அப்படின்னா, இந்த டியூப் வந்து ஃபுல்லாக மடங்கியிருக்குது. ஸோ அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னது அப்படின்னா, நம்ம வெயிலில் நிறுத்தினோம் அப்படின்னா மேலே இந்த ரப்பர் எல்லாமே அப்படி கிராக் விழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் ஒரு ரீசன். இந்த டியூப் லென்த் வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், அதனால் நம்ம டியூப் லென்த் வந்து மாற்ற முடியாது. மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்களா சீல் மாதிரியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ இப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இந்த டியூபை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு இடத்துல கிராக் விழுந்துருக்குது அப்படின்னா நம்ம வந்து மேலே இன்சுலேஷன் டேப் வச்சு எதோ அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இதுலேருந்து கம்ப்ளீட்டாக கிராக்கு, இந்த இடத்துல டாப்லேருந்து இது வச்சுமே எல்லாமே கிராக்கு தான், ஃபுல்லாக கிராக் விழுந்தனால நம்மளால் கண்டிப்பாக இன்சுலேஷன் டைப் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. திருப்பி ஓவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் இப்போ ஓவர் ஃப்ளோ ஆகலைனாலும் ரன்னிங்கில் ஓவர் ஃப்ளோ ஆகும், இல்லாட்டி நம்ம வந்து டீசல் டேங்க்லேருந்து டீசல் நம்ம அதிகமாக ஃபில் பண்ணோம்னாலும் ப்ரெஷர்னால இந்த இடத்துல லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து இந்த டியூப் வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நேற்று சாயந்தரம் பார்த்ததுனால இன்றைக்கி போக முடியல. ஸோ இது போயிட்டு இந்த டியூப் வாங்கி வந்து ரீப்ளேஸ் பண்ணுற வீடியோ இன்னொரு வீடியோவாக போடுறோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நம்ம டீசல் புல்லட்டில் வந்து இந்த இடத்துல கிராக் விழுந்துருக்கு. இன்கேஸ் உங்கள் பைக்கில் எதுவும் இதை மாதிரி டியூப்பில் கிராக் விழுந்து அப்படின்னா, நீங்கள் ஏதாவது டியூப்பை மாற்றாமல் ஏதாவது ஷார்ட்கட் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கனால சொல்லுங்கள், நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து கம்ப்ளீட்டாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு லீக் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.